கணானாம் கணபதிஹும் ஹவாமகே கவிம் கவீனாம் உபமஸ்ரவஸ்தமம் ஜேஷ்டராஜம் ப்ரஹ்மணாம் ப்ரஹ்மணஸ்பத ஆனஸ்ருண்வன்னூதிபி சீத சாதனம். இன்னைக்கு இந்த திருக்கடையூர்ல பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நம்மளுடைய சித்திர யமனுடைய வந்து வதம் செய்த அந்த திருக்கோலம் இருக்கு. அதில் யமன் வந்து யாருக்காக வந்து பணிவிடை செய்கிறார் அப்படின்னா அந்த சிவபெருமானுக்காக. ஸோ அந்த யமனுக்கு ஒரு அசிஸ்டண்ட்டாக இருக்கிறவர் தான் சித்திரகுப்த சுவாமி. ஸோ சித்திரகுப்தன்னா யார் என்னங்கிறதுனா நம்ம கேட்டோம். அந்த யமனை பற்றி ஒரு சின்ன ஒரு ஸ்லோகம் இருக்குது, யமாயா தர்மராஜாயா அப்படின்னு சொல்லி நம்மளுடைய சந்தியாவந்தனத்தில். அதில் சித்திரகுப்தாய வை நமோ நமஹ அப்படின்னு சொல்லி அது முடியும். தெற்க பார்த்து சொல்லக்கூடிய இந்த ஸ்லோகம் தான் அது. ஸோ யமனும் யமனுடைய அந்த டிப்ளாய்டு சர்வீஸ் இருக்கும் இல்லையா, அந்த சித்திரகுப்தனுக்கு ஒரு வணக்கம் செலுத்தும் பொழுது. ஏன்னா நம்ம வந்து என்றைக்குமே நல்லது செய்யணும் அப்படிங்கிறத அறிவுறுத்துறதுக்காக தான் இது. சித்திரகுப்தன் வந்து நமக்காக வந்து எழுதுவார், நம்மளை செய்த குற்றங்கள் எல்லாம் எழுதுவான்னு சின்ன வயசில் நம்ம சொல்லுவோம். அந்த சிவபெருமானை முதல்ல வணங்கிட்டு அப்புறம் நம்மளுடைய இதை நம்ம ஆரம்பிக்கலாம். இது ஸ்ரீருத்ரத்தில் இருக்கக்கூடியது. நமஸ்தே அஸ்து பகவன் விஸ்வேஸ்வராய மகாதேவாய த்ரயம்பகாய த்ரிபுராந்தகாய த்ரிகாலாக்னி காலாய காலாக்னி ருத்ராய நீலகண்டாய மிருத்யுஞ்சயாய சர்வேஸ்வராய சதாசிவாய ஸ்ரீமன் மகாதேவாய நமஹ. அதாவது சிவபெருமானுடைய அருள் இருந்தா நமக்கு இந்த மரண பயம் கிடையாது. அதே தானே ருத்ரத்தினையும் சொல்கிறோம், மிருத்யவே ஸ்வாஹ மிருத்யவே ஸ்வாஹ. அந்த மிருத்யுவே வந்து வந்து நம்மளுடைய ஒரு அபிஷா கொடுக்கிறது, ஒரு தானமாக கொடுக்கக்கூடியது தான் இந்த ருத்ரத்தினுடைய ஒரு பாடல். அதை நம்ம முதல்ல சொல்லிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம உள்ளுக்குள்ளே என்ன போகிறோம் அப்படின்னா, போனதர் வந்து சர்வாவ குண வர்ஜிதாயை நமக, எல்லா குணங்களுக்கும் அப்பாற்பட்டவள் அந்த அன்னை. இந்த வர்ஜிதா அப்படிங்கிற நாமம் வந்து லலிதா சாஸ்திரத்தில் நிறைய இடத்துல வரும். தர்மா அதர்ம வர்ஜிதாயை நமக, புண்ணியா அப்புண்ணிய வர்ஜிதாயை நமக. அதாவது புண்ணியம் அப்புண்ணியம்னு ரெண்டு இருக்கு. அதாவது புண்ணியம் பாபம்னு சொல்ல மாட்டா, புண்ணியம் அப்புண்ணியம்னு சொல்லுவோம். எப்படி நல்லவை அல்லவைன்னு சொல்கிறோமோ அதே மாதிரி அந்த பாபம்ங்கிற வார்த்தையை கூட சொல்லக்கூடாதுங்கிறதுனால புண்ணியம் அப்புண்ணியம் வர்ஜிதாயை நமக, அதற்கு அப்பாற்பட்டு இருப்பவை. தோஷ வர்ஜிதாயை நமக, அதுவும் அம்பிகை தான். அதே மாதிரி சர்வாவகுண வர்ஜிதாயை நமக அப்படிங்கிற நாமம். ஸோ வர்ஜிதா அப்படின்னா அந்த தோற்றத்திலும் இருப்பா, ஆனால் அதற்கு அப்பாற்பட்டும் இருப்பான். இப்போ த்ரிகுணம் இருக்கு இல்லையா, நம்ம தெரியல சத்வ ரஜஸ் தம குணம் இருக்கு. இந்த பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய எல்லாமே வந்து இந்த குணத்தோடு தான் இருந்துட்டு இருக்கு. நம்மளே ஒரு நாளைக்கு இந்த குணத்தில் மாறி 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 வந்து கொண்டே இருப்போம். அப்போ இந்த மூணு குணமும் தப்பா அப்படின்னா தப்பு கிடையாது. இந்த மூன்று குணத்திலும் இருப்பதற்காக தான் இந்த மனித சரீரமானது இருந்து கொண்டு இருக்கிறது. அதில் சத்வகுணத்தை மேன்மையாக நாம் சொல்லியிருக்கிறோம். சத்வகுணத்தை நம்ம வர்ற சமயத்தில் தான் நம்மளால் இந்த மாதிரி ஒரு இடத்துல உட்காந்து கடவுளுடைய நாமத்தையோ கடவுளுடைய கீர்த்தியோ நம்மளால் கேட்க முடியும். என்ன சொல்லியிருக்கா அப்படின்னா, சூரியோ யதா சர்வலோகஸ்ய சக்ஷுஹு, கண்ணுன்னு அர்த்தம், ந லிப்யதே சாக்ஷுஹைஹி பாஹ்ய தோஷைஹி ஏகஸ்ததா சர்வபூதாந்தராத்மா ந லிப்யதே லோக துக்கேன பாஹ்யா. இது ஒரு அருமையான ஒரு சித்தாந்தத்தை சொல்லக்கூடியது. எப்படி இந்த உலகம் அனைத்திற்கும் கண்ணாக விளங்கும் சூரிய பகவான், சூரிய பகவான் இல்லைன்னா இந்த உலகமே கிடையாது. அதனால தான் கண்ணாக விளங்கும் சூரிய பகவான் கண்களில் ஏற்படும் ரோகங்களாகிய இந்த காமாலை போன்றவற்றால் சற்றும் பாதிக்கப்படுவதில்லை.
அவரை எந்த விதமான ரோகங்களும் அவரை பாதிக்கிறதே கிடையாது. அதே போல ஒன்றாகவும் அனைத்தினும் அந்தர்யாமியாகவும் சர்வேஸ்வரனான சர்வ வியாபியாகவும் விளங்கும் அந்த பரமாத்மா பர தத்துவம் பூதகணங்களில் காணப்படும் வேற்றுமையால், அவரோட படைப்பு தானே நாம. இப்போ நம்மக்கிட்ட இவ்வளோ வித்தியாசம் இருக்குது, இவ்வளோ ஒரு பாகுபாடு இருக்குது, அந்த பாகுபாடானது அந்த பரமாத்மாவை பாதிக்கவதே இல்லை. அதுதான் அந்த சர்வேஸ்வரனான சர்வ வியாபியாக விளங்கும் அந்த பர தத்துவம் பூதகணங்களில் காணப்படும், அதான் ஜீவர்கள் அர்த்தம், வேற்றுமையால் பாதிக்கப்படுவதே இல்லை. சத்வ ரஜஸ் தமோ குணங்களில் தாரதமியம், அதாவது அந்த முக்குணங்களில் தாரதமியம்னா ஏற்ற இறக்கங்கள் அர்த்தம், தாரதமியம் ஏற்படும் பொழுது துர்கா லக்ஷ்மி சரஸ்வதி ரூபம், துர்கைன்னா நமக்கு தெரியும் இல்லையா வீரத்தினுடைய அடிப்படை. ஸோ இந்த மூன்று குணங்களினுடைய ஒரு அம்சமாகத்தான் இந்த துர்கா லக்ஷ்மி சரஸ்வதி ரூபம் சத்வம் தூய்மை ஒளி கொடுக்கக்கூடியது. இதில் சத்வம் என்ன செய்யறது, நமக்கு தூய்மையான ஒளி கொடுக்கக்கூடியது, நம்மை ஆனந்தத்தில் ஈடுபடுத்து, அதாவது எக்ஸ்ட்ரசின்னு சொல்லுவோம். சத்வகுணம் மேலோங்கிறப்ப நம்ம மனசில் ஒரு பேரானந்தமானது வந்து கொண்டே இருக்கும். ரஜோகுணம், அதாவது ரொம்ப அப்படியே ஆக்டிவாக இருக்கிறது. ரஜோகுணம் ஆசை பற்று இவற்றில் உண்டாவது, இதுவும் நம்மகிட்ட இருக்கு. நம்மை செயலில் அன்றாடம் ஈடுபடுத்துவது, உலகில் கர்ம ஈடுபாடு அதிகரிக்கும். இதில் என்ன ஜாஸ்தியாக இருக்கும், ரஜோகுணம் ஜாஸ்தியாக இருப்போம் என்னென்னா பொருள் ஈட்டுறது, அப்புறம் வந்து காலையிலிருந்து சாயந்தரம் வரைக்கும் எதை பற்றியும் கவலைப்படாமல் உழைக்கிறது, இதெல்லாம் வந்து ரஜோகுணத்தில் வரும். தமோ குணம் அஜானத்திலிருந்து தோன்றுவது, ஒரு சோம்பேறித்தனமாக இருக்கும். உடல் பற்றுடைய அனைவரையும் மயக்கக்கூடியது இந்த தமோ குணம். அது முக்கியமாக நம்மகிட்ட என்ன செய்கிறதுனா ஞானத்தை, ஏன்னா அது அஜானத்திலேருந்து வந்தது, அதனால் ஞானத்தை நம்மிடம் இருந்து முற்றிலுமாக மறைத்து, தமோ குணம் இருந்தால் பிரச்சனையே அதுதான், எதுலேயும் ஒரு ஈடுபாடு இருக்காது, மனசு எதுலேயும் வந்து ஒரு ஒரு ஈடுபாடோடு நம்ம செய்யணும் அப்படிங்கிற ஒரு இது இருக்காது. ஒரு சோம்பலானது நிறைய மெஜாரிட்டி உடம்புல இருக்கும், அதை வந்து நம்ம தூக்கத்தில் சொல்லுவோம். ஆனால் தூக்கம் நமக்கு ரொம்ப முக்கியம், தூங்கி எழுந்த பிறகு அந்த சோம்பேறித்தனத்தை வந்து நம்ம வந்து தமோ குணம் என்று சொல்லலாம். அந்த தமோ குணம் அஞ்ஞானத்திலிருந்து தோன்றுவது, உடல் பற்றுடைய அனைவரையும் மயக்கி வைக்கக்கூடியது, அது ஞானத்தை, இதையே நம்ம திருப்பியும் படிக்கிறோம்னா இருக்கிறதே தமோ குணம் தான் நம்மளை வந்து பிரச்சனை படுத்துறதே, அது ஞானத்தை நம்மிடமிருந்து மறைத்து எதிலும் ஈடுபாடு இன்மை கவனமின்மையில் ஆழ்த்தி வீணான செயல்களில் ஈடுபடுத்தக்கூடியது, சும்மா இருந்தாலும் பரவாயில்ல, வீணான செயல்களில் நம்மை ஈடுபடுத்த கூடியது இந்த தமோ குணம். இந்த மூன்று குணம் தான் சர்வாவ குண வர்ஜிதாயை நமகான்னு நம்ம சொல்லியிருக்கோம். அந்த கரண மயக்கம் ஏற்படுத்துவது, இந்த மூன்று குணங்களையும் கடந்தால் பவ சாகரத்திலிருந்து, இந்த பவாரண்யம் சொல்கிறோமே, இந்த காடு சமுத்திரம்னு சொல்லுவோம், இந்த பிறவியை வந்து என்ன வேணால் நம்ம ஈக்குவேட் பண்ணுவோம், விடுபட்டு அதிலிருந்து பவசாகரத்திலிருந்து விடுபட்டு பரம ஆனந்தத்தை தரக்கூடியது, நான் செய்கிறேன் என்ற மனப்பான்மையை விடும் பொழுதுதான் முக்குணத்திலிருந்து வர்ஜிதா, அதாவது விடுபடுறோன்னு அர்த்தம், நான் தான் செய்கிறேங்கிற எண்ணம் இல்லாமல் நம்ம சொல்லுவோம் இல்லையா, சொல்கிறப்ப அடியேன் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, பேரை கூட சொல்லக்கூடாதுங்கிறதுக்காக தான் அந்த அடியேங்கிற வார்த்தை நமக்கு வருது. அந்த முக்குணத்திலிருந்து வர்ஜிதா, நமக்கும் வர்ஜிதா வரணும்னா என்ன பண்ணணும், அதிலிருந்து விடுபடணும்னா என்ன பண்ணணும், நான் தான் செய்கிறேன் இது என்னுடையது என்ற மனப்பான்மையை விடும் பொழுதுதான் முக்குணத்திலிருந்து அந்த வர்ஜிதா ஸ்டேட்டஸ் நமக்கு வருது. அகுலாயை நமகான்னு லலிதா சகஸ்ரநாமத்தில் ஒரு நாமம் இருக்கு, இதுக்கே த்ரிகுணாத்மிகா,
த்ரிகுணாயை நமஹ. இதெல்லாம் வந்து அம்பாளுடைய இந்த மூன்று குணங்களை பற்றி சொல்லக்கூடிய நாமங்கள். கீதையில் 14வது சாப்டரில் 27வது ஸ்லோகம் என்ன சொல்கிறதுன்னா, பிரம்மணோஹி பிரதிஷ்ட அகம் அமிர்தஸ்ய அவ்யயஸ்ச ச. பிரம்மணோஹி பிரதிஷ்ட அகம் அமிர்தஸ்ய அவ்யயஸ்ய ச சாஸ்வதஸ்ய ச தர்மஸ்ய சுகஸ்யை காந்திகஸ்ய ச. இதோட என்ன அர்த்தம்னா, அழிவற்ற அந்த பரபிரம்மத்திற்கும் இரவா அமிர்த நிலைக்கும் எப்பொழுதுமே இருக்கக்கூடிய தர்மத்திற்கும், இதெல்லாம் தான் நிலச்சிருக்கக்கூடிய, இந்த மூணுமே நிலச்சிருக்கக்கூடியது, வேறுபாடற்ற ஒரே சீரான ஆனந்தத்தின் உறைவிடமே அந்த பரதத்துவம். இது வந்து கீதையில் சொல்லக்கூடிய அந்த ஸ்டேட்மெண்ட். அது இந்த மூன்றிலுமே இறைவன் வந்து அதனுடைய அம்சமாக இருக்கிறார். அப்படின்னா என்ன அர்த்தம், மற்றதெல்லாம் அனித்யம். எது ஒன்று நித்தியமாக இருக்கோ அது இல்லாமல் மற்றதெல்லாம் என்ன சொல்லலாம், அனித்யம் என்று சொல்லலாம். இதில் கௌரி தசகம் அப்படின்னு ஒரு அம்பாளுடைய அந்த ஸ்லோகத்தில் ஒரு ஸ்லோகத்தை இப்போ நம்ம வந்து எடுத்துக்காட்டாக நாம் சொல்லலாம். நித்யசுத்த நிஷ்கல ஏகோ ஜகதீசக சாட்சியஸ்யாக சர்க்கவிதௌ சம்ஹரேணச்ச விஸ்வத்ராண கிரீடனலோலாம் சிவபத்னீம் கௌரீம் அம்பாம் அம்புருகாட்சீம் அகம் ஈடே. இந்த பிரபஞ்சத்திற்கெல்லாம் ஈஸ்வரனாயுள்ள பரமாத்மா சாஸ்வதராய் சுத்தராய் அம்சமற்றவராய் ஒருவராய் இருந்து கொண்டு எவளுடைய சிருஷ்டி செய்யும் முறையிலும் சம்ஹாரம் செய்வதிலும் சாட்சியாக மாத்திரம் இருக்கிறார். அதனால தான் அந்த வர்ஜிதான்னு சொன்னோம் இல்லையா, மூன்று குணத்திற்கும் வர்ஜிதா அப்படின்னா என்ன அர்த்தம், அதற்கு அப்பாற்பட்டு ஆனால் செயல்கள் நடந்து கொண்டே இருக்கு. சிருஷ்டி இல்லாமையா இருக்கு, ஸ்திதி இல்லாமலா இருக்கு, எல்லாமே நடந்து கொண்டு தான் இருக்கு. இருந்தாலும் சம்ஹாரம் செய்வதிலும் சாட்சியாக மாத்திரம் இருக்கிறாளே, அந்த உலகத்தை காப்பாற்றுவதான விளையாட்டு இது. என்னக்கு அம்பாளுக்கு என்னது விளையாட்டா, இது ஆசை உள்ளவளாகவும் பரமேஸ்வரனுடைய அந்த இறைவனுடைய பத்னியாகவும் தாமரை கண்ணுடையவளாகவும் இருக்கிற அந்த தாயான கௌரியை நான் நித்தியம் வணங்குகிறேன். இந்த இடத்துல அவளுடைய அந்த வர்ஜிதா ஸ்டேட்டஸ் நமக்கு வருது. பிரபஞ்சமானது முக்குணத்தாலும், மேலே சொன்ன முக்குணத்தாலும் சிருஷ்டி ஸ்திதி லயங்களுக்கு உட்பட்டிருப்பதால் சாஸ்வதம் கிடையாது. இந்த பிரபஞ்சம் வந்து சாஸ்வதமா கிடையாது, அனித்யம். சுகம் துக்கம் நல்லது கெட்டது என்று எல்லாம் இருப்பதால் சுத்தமும் அல்ல, ஒரு கலப்பு இருக்கு. தேவர்கள் மனுஷ்யர்கள் மிருகாதிகள் என்றவாறெல்லாம் வேதத்தை அடைந்து அவர்களுடைய கர்மானுசாரமாக பலவித போக சாதனங்களாகிய லோகங்களாகவும் இருந்து வருவதால், ஏன்னா எல்லாமே இறைவன். ஸோ இதில் இருக்கக்கூடிய எல்லா படைப்பும் இறைவனாக இருக்கிறதுனால அந்த பேதங்களும் இருக்கு, இன்பம் அடைவதற்குண்டான சாதனங்களாகவும் இருக்கு. இருந்து வருவதால் அம்சமற்றதும் ஆகாது. இவ்வளவு வேற்றுமை அடைந்ததை ஒன்று என்றும் சொல்வதற்கு இடமில்லை. இவ்விதமாக ஜகத்திற்குரிய தோஷங்கள் ஜகத்காரண பதார்த்தத்திலும் இருக்கும் என்று சொன்னால் அதுவும் ஜகத்திலே சேர்ந்ததாக ஆகுமே தவிர ஜகத்திற்கு ஈசன் என்று சொல்ல முடியாது. இப்போ அவருக்கு அதெல்லாம் இருந்துருச்சுன்னா அவர் எப்படி தனியாக நிற்க முடியும்னு கேட்குறார். ஆகையால் ஜகதீசனாயிருப்பவர் அந்த பரமேஸ்வரன் இறைவன் இறைவி நித்யராய் சுத்தராய் அம்சரகிதராய் ஏகராய் இருப்பதே நியாயம். ஏன்னா அவா தனி இது தனி, ஆனால் படைப்பு தொழில் மற்றதெல்லாம் நடந்துக்கிட்டே இருக்கும். அவர் தன் ஸ்வபாவத்திலிருந்து கொஞ்சமேனும் நழுவாமல் இருந்த போதிலும் அவருடைய சந்நிதி விசேஷத்தினால் அவருடைய சக்தி சேஷ்டித்து உலக வியாபாரங்கள், இந்த விவகாரம்னு ஒன்று நடந்துகிட்டே இருக்கேன்,
இந்த உலக வியாபாரங்களை அவள் விளையாட்டாக செய்கிறாள். ரொம்ப ஒன்றும் கஷ்டமே கிடையாதுன்னு அர்த்தம். அவர் இருப்பதினாலேயே இந்த எல்லா விவகாரங்களும் ஏற்படுகின்றன. காந்தக்கல் ஒரு அருமையான எக்ஸாம்பிள். இது காந்தக்கல் தானாக ஒன்றும் செய்யாமல் போனாலும், ஒரு காந்தக்கல் இருக்கு, ஒன்று செய்யாமல் போனாலும் அதன் சமீபத்தில் போன இரும்பு ஊசி, இரும்புல எது கொண்டு போனாலும் அது ஆடும், அதாவது கவரப்படும் அர்த்தம். அவ்விதமே மாயாசக்தி செய்வதையெல்லாம் பகவான் சாட்சியாக இருந்து பார்த்து கொண்டிருக்கிறார். அவள் பரதந்திரை, அவள் பரதந்திரை என்பதை காட்ட அவளை பகவானின் பத்னி என்றும் சொல்லப்படுகிறது. இதெல்லாம் அந்த கதைக்காக, ஒரு ஒப்புமைக்காக நமக்கு சொல்லப்பட்டிருக்கு. பராசக்தி தான் ஏன் சிருஷ்டி செய்கிறாள் என்றால், இதுக்கு சிருஷ்டின்னு ஒன்று இருக்கணும். இந்த மூணு குணங்கள் இருக்கு, மூணு குணங்களின் அடிப்படையில் தான் சிருஷ்டியும் வருது. சிருஷ்டி செய்வதால் அவளுக்காவது அல்லது அந்த பர ஈசனுக்காகவது அடைய வேண்டியது லாபம் இல்லை என்பது வாஸ்தவம். அவங்களுக்கு ஏதாவது பிரயோஜனம் இருக்கா இந்த சிருஷ்டி பண்ணுறதுனால? ஆனால் பிரளய காலத்தில் சகல ஜீவராசிகளும், படைத்த அந்த ஜீவராசிகளும் ஆத்தியந்திக நாசத்தை அடையாமல் அவரவர்களுடைய கர்ம பீஜங்களோடு காரண அவஸ்தையில் லயம் மாத்திரம் அடைந்திருப்பதனால் அந்த கர்மங்கள் பலன் கொடுக்க வேண்டிய காலம் ஏற்படும் பொழுது, அதனால தான் உடனே கிடைக்கிறது இல்லை. அந்த கர்மங்கள் பலன் கொடுக்க வேண்டிய காலம் ஏற்படும் பொழுது இந்த ஜகத்தின் சிருஷ்டி அவசியமாகிறது. இப்போ ஜகத்தினுடைய சிருஷ்டி இருந்தாதான் அந்த கர்ம பலன்களை அனுபவிக்க முடியும். ஆனால் இறைவன் எப்படி இருக்கார்? நம்மளை படைச்சிட்டு சாட்சி அவர் பாட்டுக்கு தனியாக உட்கார்ந்துருக்கார். நாம் தூங்கிக் கொண்டு இருக்கும் பொழுது, இது ஆனது இன்னொரு ஒரு எடுத்துக்காட்டு, நாம் தூங்கிக் கொண்டு இருக்கும் போது நமக்குள் லயமாகி அடங்கி இருந்த கர்மாக்கள் பலனை கொடுப்பதற்காக நம்மை அதிகாலை எழுப்பி விடுவது போல, காலையில் ஒரு 6 மணி 5 மணி ஆனால் நமக்கு தூக்கம் போயிடுது, எழுப்பி விடுவது போல ஜீவர்களுடைய அந்த கர்மாக்களே மாயையை சிருஷ்டிக்கும்படி செய்கிறது. நல்ல ஒரு அருமையானது. எதுக்காக தூங்கினோம், எதுக்காக எழுந்திருக்கோம்னு கேட்டோம்னா, தூங்கும் பொழுது லயமாயிருக்கு, அதாவது இந்த கர்மாக்கள்லாம் பேசாமல் இருக்கு, அந்த 6 மணி நேரம் 7 மணி நேரம் முழித்த உடனே நாம் செய்த அந்த கர்மாக்களினுடைய அன்றன்றைய பலன்கள் தொடங்குகிறது. சிருஷ்டிக்கப்படும் உலகத்தில் உள்ள இந்த முக்குணங்கள் இருக்கே, இந்த முக்குணங்களால் சிருஷ்டிக்கப்படும் உலகத்தில் உள்ள எவ்வித தோஷங்களாலும் அவள் கொஞ்சமேனும் அந்த 3 குணங்களினால் பாதிக்கப்படாமல் ஆனந்தமாய் தன் நாதனான பரமசிவனுடன், என காமேஸ்வராஹ்லாதகரி அப்படின்னு அம்பாளுக்கு ஒரு பேர் இருக்கு, அந்த பரமசிவனுடன் கைலாசத்தில் விகரித்து கொண்டிருக்கிறாள் என்பது நாம் இந்த இடத்துல புரிஞ்சுக்கணும். அப்போ இறைவன் நம்மளை படைக்கிறார், அப்போ இறைவனுக்கு வந்து அந்த தோஷமெல்லாம் வராதா அப்படின்னா வராது. காரணம் என்றால் அவருடைய பாவம் அந்த சாட்சி பாவம். அதனால தான் அந்த சர்வாப குண வர்ஜிதாயை நமகான்னு நம்ம சொன்னோம். அப்போது நிர்குணம் குண கோத்ருஷ அப்படின்னு, முக்குணங்களுக்கும் அப்பாற்பட்டு குணமற்றதாக விளங்கும், ஆயின் அந்த குணங்களையும் அனுபவிக்கும். நம்ம வழியாக அந்த குணங்களையெல்லாம் அனுபவிக்கவும் செய்யும். ஏன்னா நமக்குள்ளே இருக்கிறது என்னது? அந்த ஆத்ம சைதன்யம். ஆனால் அதை நிறுவிவர் யாரே? அந்த இறைவன். அவர் இதில் எந்த விதமான அந்த ஆத்மாக்கு எந்த விதமான பாதிப்பும் இதனால் கிடையாது. அதனால தான் நிர்குணம் குண போத்ருச்ச அப்படின்னு சொல்லியிருக்கான். இப்போ அடுத்ததாக நம்ம போக வேண்டிய நாமம் சர்வாருணாயை நமக. எப்போவுமே ஒரு சீரியஸான ஒரு நாமம் இருந்தால் அடுத்தது ஒரு நாமம் வந்து கொஞ்சம் அதனுடைய ஒரு லெஸ் கம்பேரிட்டிவாக நமக்கு அது இருக்கும். அதையும் பார்க்கலாம்.
சர்வாருணாயை நமஹ. ரொம்ப அருணம்னா நமக்கு தெரியும் சிகப்புன்னு அர்த்தம். முழு சிகப்பு நிறமுடையவள் அந்த அம்பிகை. அங்கங்கள் அம்பாவோட என்னெல்லாம் எப்படி இருக்கு, எல்லா சௌந்தரியலகரையும் ரொம்ப அழகா சொல்லியிருப்பாங்க. அங்கங்கள் ஆடை ஆபரணம் அவளுடைய உருவம் மற்றும் அனைத்துமே சிகப்பு. பரமசிவனுக்கு வந்து எல்லாம் வெள்ளையா சொல்லுவான், இவர் அம்பாளுக்கு வந்து சிகப்பாக சொல்லுவார்கள். லலிதா சாஸ்திரம் ஆரம்பிக்கிறவே இருக்கே, சிந்தூராருண விக்கிரகாம் திரிநயனாம் அப்படின்னு ஆரம்பிக்கும். அப்போ சிந்தூராருண விக்கிரகாம் அந்த சிகப்பு, இளம் சூரியனுடைய அந்த சிகப்பு வடிவம் அந்த அம்பிகை. ஒப்புமையாக ஸ்ரீருத்ரத்திலையும் என்ன சொல்ற அப்படின்னா, அசௌ யஸ்தாம் ப்ரோ அருண பப்ரு சுமங்கலஹா அப்படின்னு அழகா வரும் தரத்துல. சர்வாருணாயை நமக அப்படிங்கிறது லலிதா சகஸ்திரநாமத்தில் இன்னொரு இடத்துல அம்பாளுடைய சிகப்பு நிறத்தை பற்றி சொல்றது. விடியல் காலை அருணோதய காலத்தில், அந்த இளம் சிவப்பு நேரத்தில், கிழக்கு திசையில் சிவப்பு நிற சூரிய பிரகாசத்தை போல சொல்லும் போதே நமக்கு எவ்வளோ சந்தோஷமா இருக்கும். அந்த சிகப்பு சூரியனை பார்க்கறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். நிறம் பொருந்தியவள் அந்த இளம் சூரியனுடைய அந்த சிகப்பு நிறம் பொருந்தியவள் அந்த ஆதிபராசக்தி அன்னை, மனோக்யமான அந்த நிறம் வாய்ந்தவள், ரொம்ப பிளீசிங்காக இருக்கும்னு அர்த்தம். சௌந்தரிய நகரில 92வது பாட்டில் என்ன நமக்கு வந்து சொல்கிறா அப்படின்னா, பரிவுடைய சதா சிவனார் வெண்ணிறத்தை போர்த்தி பளபளக்கும் பரிவுடைய வண்ணம் அதாய் ஆகி வரி சிகப்பாய் திகழும் நின்மேனி ஒளிபாய வளர் சிவப்பாய் சிங்காரம் மிகுந்து ரசம் துள்ள. சௌந்தரிய நகரினுடைய அந்த வடமொழி பாட்டுக்கு இது வந்து நம்முடைய தமிழாக்கமாக இருக்கு. பரிவுடைய சதாசிவனார் வெண்ணிறத்தை போர்த்தி பளபளக்கும் பரிவுடைய வண்ணம் அதாயாகி வரிசிகப்பாய் திகழும் நின்மேனி ஒளிபாய வளர் சிவப்பாய் சிங்காரம் மிகுந்து ரசம் துள்ள அருணாம் கருணா தரங்கிதாட்சீம். இதில் மறுபடியும் இத லலிதா சாஸ்திரநாமத்தில் இதுக்கு ஒரு ஒப்புமை இருக்கு. என் உள்ளத்தில் இளம் சிவப்பாய் இலங்குகின்ற தாயே அன்னையே, இதுவும் சௌந்தரிய நகரியில 23வது ஸ்லோகத்தில் சொல்லக்கூடியது தான். அம்பாள மனசில் நினைக்கிறப்ப எனக்கு எப்படி வருது, என் உளத்தில் இளம் சிகப்பாய் இலங்குகின்ற தாயே ஆதி பராசக்தியே. சௌந்தரிய நகரில் அதுக்கு முன்னாடி கூட நம்ம சொல்லியிருக்கோம், அவர் வந்து ஆதிசங்கரர் பார்க்குற சமயத்தில் அந்த அர்த்தநாதீஸ்வரர் வடிவம் வந்து சிகப்பாக இருக்குது. ஏன் சிகப்பாக இருக்குது அப்படின்னு பார்த்தா, அம்பாள் இடது பாகத்தில் இருந்தாலும் டே அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக நகர்ந்து 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 வந்து எல்லா இடங்களையும் அவளே பிடித்து கொண்டு விட்டாளோ, அதனால் அம்பாளினுடைய அந்த சிகப்பு நிறம் இறைவனுடைய அந்த வெள்ளை நிறத்துக்கு மேலே ஓவர்லேப் ஆகிடுதான். ஓவர்லேப் ஆகிடுத்து அந்த அர்த்தநாதீஸ்வர வடிவமே சிகப்பாக தெரியறது அப்படின்னு சொல்லி ஒரு அருமையான பாடலில் சங்கராச்சாரியார் வந்து இதுக்கு முன்னாடி நம்ம இதை வந்து மேற்கோள் காட்டியிருக்கோம். அந்த திருமேனியானது சிகப்பாய் காட்சி தருவது, அத்தியந்த நிர்மல சூக்ஷ்ம ஆத்மா அயம் அதிபாஸ்வரக சர்வ வேதாந்த சித்தாந்த சாரசங்கிரகம் அப்படிங்கிற கிரந்தத்தில் சொல்லக்கூடிய இதே இதாவது இறைவன் வந்து எந்த வடிவத்தில் இருக்காருன்னு, அத்யந்த நிர்மலஹ சூக்ஷ்ம ஆத்மா அயம் அதிபாஸ்வரஹ அப்படின்னு இந்த அருணா இந்த சிகப்பு நிறத்தை பற்றி, அம்பிகையினுடைய நிறத்தை பற்றி நமக்கு வந்து இது ஒரு 138வது ஸ்லோகம் வந்து இப்படி சொல்லியிருக்கு. அடுத்ததாக இருக்கக்கூடியது ஒரு நல்ல எல்லாருக்கும் தெரிந்த நாமம், 139வது நாமம், சர்வ மாத்ரே நமக. இந்த மாத்ரே ஜனனி ஸ்ரீமாத்ரே லலிதாம்பிகா அம்பிகா எல்லாமே இப்படி தான் வரும். ஜனனிங்கிற வார்த்தையும் அதே தான் வரும், ஆ பிரம்ம கீட ஜனனி அப்படின்னு வரும். ஸ்ரீமாதா ஸ்ரீமகாராஜ்னி அதுலேயும் இருக்கும். அனைத்தினும் அனுமானித்த அறிதலுக்கு உரியவள் அம்பாளை வந்து
நம்ம வந்து வேணும்னா மனசில் வந்து கற்பனை பண்ணிக்கலாம். நமக்கு எந்த அளவுக்கு எட்டிய அறிவு இருக்கோ அதில் வந்து அம்பாள் இப்போ சிகப்பு நிறமாக இருக்காங்கிறோம் இல்லையா, என்னுடைய அன்னையாக இருக்கிற அன்னைனா எல்லோருக்கும் அண்ணன், இது பயாலாஜிக்கல் மதர் கிடையாது, நம்முடைய அகிலாண்டத்திற்கு அகிலாண்ட கோடி நாயிகாயை நமகான்னு அதுலேயே ஒரு நாமம் இருக்கு இல்லையா. ஒப்புமையாக பிரதிபோத விதித்தம் இது கேனோபனிஷத்தில் 2.4 சொல்லியிருக்கு. பிரதிபோத விதித்தம் மற்றும் இதிலேயே வேற என்ன சொல்கிறான்னா சர்வேண காரியேணம் ஈயத்தே அனுமீயத்தே அபேத அபே அபேதேனேதி அப்படின்னு சொல்கிறான். இந்த இதுலேயும் வந்து அதே மாதிரி பிரதிபோத விதித்தம்னு சொன்னோம் இல்லையா, சர்வேண காரியேணம் ஈயத்தே அனுமீயத்தே அபேதேனேதி. இதில் அந்த சர்வ மாத்திரைக்கு உள்ள அந்த பாஷ்யத்தை நம்ம என்ன அப்படிங்கிறது பார்க்கலாம் ரொம்ப. ஏன்னா மாத்திரேன்னு எடுத்தாச்சுன்னா அது பெரிய பாஷ்யம், அது நமக்கு வந்து சொல்லறதுக்கு வந்து ரொம்ப அழகாக இருக்கக்கூடியது. சார் ஜகத்திற்கு தாயாராக இருப்பவள், இது வந்து மேலெழுந்த வாரியாக சொல்லக்கூடியது. யதோவா இமானி பூதானி ஜாயந்தே, யாரிடத்திலிருந்து இந்த பிரபஞ்சம் பிறந்ததோ என்ற ஸ்ருதி வாக்கியத்திலிருந்து, இது ஸ்ருதி வாக்கியம், யதோவா இமானி பூதானி ஜாயந்தே, அவளே மாத்ரே நமஹ என சொல்லப்படுகிறாள். இது முதல் அர்த்தம் பாஷ்யம் இல்லையா. ரெண்டாவது அர்த்தம், செய்யப்படும் பொருளிலிருந்து செய்பவனை எப்படி ஊகிக்க முடிகிறதோ அதை போல ஜகத்தை கொண்டு அதனின்றும் வேறுபடாத பொருளாக எந்த பராசக்தி ஊகிக்கப்படுகிறாளோ, இதெல்லாம் அனுமானம்தான், அனுமானிக்கப்படுகிறாளோ அவள் பராசக்தியிடமிருந்து ஜகத் தோன்றுகிறது, நூலிலிருந்து துணி உண்டாகிறது, ஆனால் துணிக்கும் நூலுக்கும் பெயர் உருவம் இவ்விரண்டு வேற்றுமையை தவிர வேறு வேற்றுமை ஒன்றும் கிடையாது. அதைப்போல் மண்ணும் பானையும் உண்மையில் ஒன்று, அதைப்போல் பரமாத்மாவும் நம்மை படைத்த பரமாத்மாவும் ஜகத்தும் உண்மையில் ஒன்று. நாம ரூப வேற்றுமைகளை தவிர, சொல்றதுக்கு ரெண்டு விஷயமா சொல்றோம், வேறு ஒருவித வேற்றுமையும் இவ்விரண்டிற்குள் கிடையாது. பராசக்தி ஜகத்திற்கும் தனக்கும் வேற்றுமையற்ற ரூபமாக விளங்குகிறாள் என்பது பொருள். நல்லது, பராசக்தி இந்த ஜகத்திற்கும் தனக்கும் வேற்றுமையற்ற ரூபமாக விளங்குகிறது. அதனாலதான் அம்பிகை நீங்க எந்த ரூபமானா வழியப்படலான்னு, ஒரு கல்லை வச்சு வழிபடுறேளா வழிபட்டுக்குங்க, இல்லை சிலையாக வழிபடுறேடா அதுனா, இந்த ஜகத்தினுடைய சிருஷ்டி அனைத்தும் அவளாகவே அங்கு இருக்கிறாள் என்பது தான். அங்கே துணியை செய்ய நூல் வேண்டும், நெய்பவனும் வேண்டும், அதை போல பானையை செய்ய மண்ணும் குயவனும் வேண்டும். பிரபஞ்சத்தை உண்டு பண்ண மண் நீர் நெருப்பு முதலிய தன்மாத்திரைகளும் செய்யும் சக்தியுடன் கூடிய ஒருவன், அதாவது நாலெட்ஜபல் அர்த்தம், அதை செய்ய வெறும் பொருள் மட்டும் இருந்தா போறாது இல்லையா, அதை எப்படி செய்யணுங்கிறது தெரியணும் இல்லையா, அந்த செய்யும் சக்தியுடன் கூடிய ஒருவனும் வேண்டுமே. இவற்றில் பரமாத்மா எது அப்படின்னு ஒரு சின்ன சந்தேகம் வந்ததுன்னா, செய்பவனை நிமித்த காரணமாகவும் அவன் உபயோகப்படுத்தும் நூல் மண் போன்ற பொருட்களை உபாதான காரணமாகவும் சொல்வார்கள். அப்படிதான் நம்ம வந்து we have to take it out. பிரம்மம் இவற்றில் எது, திருப்பி இன்னொரு கொஸ்டின், இவற்றில் ஒன்று மட்டுமே ஆயின் ஜகத்திற்கும் பிரம்மத்திற்கும் வேற்றுமை இல்லை என்று சொல்வது எங்கனம். இது வந்து ஒரு விவாதத்துக்காக எடுத்து கடைசியில் அதுக்கு ஒரு முடிவு சொல்லக்கூடியது என்றால், அவ்வக்தத்திலிருந்து வியக்தம் உண்டாகிறது. ஒரு மறைபொருள் கிட்ட இருந்து தான் நம்ம பார்க்கக்கூடிய எல்லா விஷயங்களுமே வருது. சூக்ஷ்மம் ஸ்தூலமாகும் தன்மையும் ஸ்தூலம் சூக்ஷ்மமாகும் தன்மையும்
பிரம்மத்திடம் இருக்கிறது என்று சொல்லப்படுது. அதாவது சூக்ஷ்மமாக இருக்கு, அது ஸ்தூல வடிவாக வெளியில் வருது. அந்த ஸ்தூல வடிவமே நாள் படப்போ என்ன ஆகுது, மறுபடியும் சூக்ஷ்மமாக மாறுறதுன்னு. சூக்ஷ்மம் ஸ்தூலமாகும் தன்மையும் ஸ்தூலம் சூக்ஷ்மமாகும் தன்மையும் அந்த பிரம்மத்திடம் இருக்கிறது என்று சொல்லப்படுகிறது. ஆகையால் நிமித்த உபாதான காரணங்கள் இரண்டுமே பிரம்மமேயாகும். உபாதானம் என்ற பிரம்மத்திற்கு புறம்பாக ஒன்றுமே கிடையாது, ஒன்னே ஒன்றுதான். பிரம்மத்தின் சக்தியாகிய மாயையின் விலாசத்தினால் ஜகத் என்பது பிரம்மத்தின் மேல் ஆரோபணம் செய்யப்படும் தொடர்ந்து ஓவர்லேப் ஆயிருக்குன்னு அர்த்தம். அப்படியே ஆரோபணம் செய்யப்படும் தோற்றமே. இதுவே நம்முடைய வேதாந்தத்தினுடையதான், வேதத்தினுடைய அந்தம் தான் வேதாந்தம், வேதாந்தத்தினுடைய கொள்கை. ஆகையால் பிரம்மத்திற்கும் இந்த ஜகத்திற்கும் வேதமின்மை என்பது விளங்குகிறது. ஏன்னா மாத்திரே நமகானா அம்பாள் நம்முடைய அடிப்படையாக இருக்க, எல்லா படைப்புகளுக்கும் அவள் வந்து ஜெகத் ஜனனியாக இருக்கிறதுனால அவளை வந்து நாம் எப்படி பார்க்கணும் அப்படிங்கிறது இது ஒரு அருமையான இது. லலிதாம்பிகா ஆப்ரம்ம கீட ஜனனி அகிலாண்ட கோடி நாயகி திரிபுவன ஜனனி அம்பிகா அம்பா வீர மாத்திரே நமக, இது எல்லாம் லலிதா சகஸ்திரநாமத்தில் வேறு வேறு இடத்துல. ஏன்னா நம்ம மாத்திரைக்கு மாத்திரம் 16 நாமமோ 17 நாமமோ சொல்லி நம்ம வந்து அதுக்கு பாஷ்யம் சொல்லியிருக்கோம். இது எல்லாமே ஒரே அர்த்தம்தான், ஆனால் வந்திருக்கக்கூடியது ஒவ்வொரு நாமத்தினுடைய அந்த குரோனலாஜிக்கல் ஆர்டர் வேறு மாதிரி இருக்கலாமா இருக்கும். இந்த கௌரி தசகத்தினுடைய ஒரு பாட்டு மட்டும் இருக்கு, அந்த பாடை மட்டும் பாடிட்டு நீருடையது நம்ம முடிச்சுக்கலாம். விளையாட்டாக உண்டாக்கி இருக்கும்படி செய்து உபசம்ஹாரம் செய்யப்படும் சகலமான உலகங்களை உடையவளாகவும் உலகங்களுக்கெல்லாம் மேல் போன யோகிகளால் தங்களுக்குள்ளேயே வெகு காலம் தேடத்தவர்கள். அப்படி லேசில் கிடைச்சிட மாட்டான், ஏன்னா துர்லபாயி நமக்கு நம்மளுக்கு பேர் இருக்கு. வெகு காலம் தேட தகுந்தவளாயும் இளம் சூரியன்களுடைய வரிசைகளுக்கு சமானமான பிரகாச கூட்டத்துடன் கூடியவளாகவும் கமலம் போன்ற அந்த கண்களை உடையவளாகவும் உள்ள தாயாரான நம்ம நாமம் என்ன, சர்வ மாத்திரே நமக. அந்த தாயாரான கௌரியை அம்பிகையை ஆதி பராசக்தியை நாம் மனமாற ஸ்துதிக்கிறேன் அப்படிங்கிற அந்த பேர் தான் இதில் இருக்கு. ஸோ இதனுடைய பாஷ்யத்தை நம்ம வந்து அப்புறமா அடுத்த தடவை பார்த்துக்கலாம். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதஸ்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்திகி ஹரிஹி ஓம்.